கடந்த 31ஆம் தேதி 7ஆம் மாதம் கடந்த மாதம் 31ஆம் தேதி வவுனியாவிலே ஒரு வெளிக்கல நடவடிக்கை ஒன்றை எமது சுகாதார திணைக்குளத்தினுடைய ஊழியர்களுடன் சேர்ந்து நான் மேற்கொண்டேன். வழமை போலவே எங்களுடைய அடிப்படை நோக்கம் உத்தியோகபூர்வற்ற அல்லது சட்டவிரோதமான மருத்துவம் அல்லது சிகிச்சைகள் அல்லது சுகாதாரம் சேர்ந்த விடயங்களில் சட்டத்துக்கு விரோதமானவை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் மீண்டும் நாங்கள் உறுதியாக இருந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அன்றைய தினம் 2 மருந்தகங்கள் மற்றும் 3 மருத்துவ சிகிச்சை நிலையங்கள் மற்றும் ஒரு அளவுக்கு பரிசோதனை வசதிகளுடன் கூடிய 2 வைத்தியசாலைகள் என்று கூறக்கூடிய சிறிய அளவிலான வைத்தியசாலைகள் போன்றன எங்களால் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த 2 மருந்தகங்களும் சட்டபூர்வமான அனுமதி பத்திரங்கள் இல்லாமலேயே பல வருடங்களாக தொழிற்பட்டு வந்திருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உரிய நிர்வாக நடவடிக்கைகளை திணைக்கள நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நான் உத்தரவிட்டிருக்கிறேன். அது உட்பட 3 சிகிச்சை நிலையங்கள் வைத்தியர்களால் நடத்தப்படுகின்ற தனியார் சிகிச்சை நிலையங்கள் பார்வையிடப்பட்டது. அதில் குறிப்பாக அந்த தனியார் வைத்திய சிகிச்சை நிலையங்கள் ஆயுர்வேத அல்லது பாரம்பரிய மருத்துவத்துக்குரிய பட்டப்படிப்பை மேற்கொண்டவர்களால் நடத்தப்பட்டு வந்தது. பெரும்பாலும் நிறைய முறைப்பாடுகள் வவுனியாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்று வருகிறது. அதாவது சட்டவிரோதமான வைத்தியர்களினுடைய அல்லது சிகிச்சை முறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தின் காரணமாகவே நாங்கள் எழுந்தமானமாக இந்த பரிசோதனையை மேற்கொண்டோம். அதிலே இந்த 3 சிகிச்சை நிலையங்களிலே 2 சிகிச்சை நிலையங்களிலே அதிக அளவிலான மேற்கத்திய மருந்துகள் அதாவது வெஸ்டர்ன் மெடிசனுக்குரிய மருந்து வகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஆயுர்வேத அல்லது பாரம்பரிய மருந்து சிகிச்சைகளை வழங்கக்கூடிய பட்டப்படிப்பை மேற்கொண்டவர்கள் ஆங்கில மருந்து வகைகளை ஆங்கில மேலதேசிய மருந்து வகைகளை கொண்டு சிகிச்சை அளிப்பதற்கு எந்த விதத்திலும் சட்டத்தில் இடமில்லை. ஆகவே அது சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட சிகிச்சை நிலையங்கள் மீதும் அதுக்குரிய உரியவர்கள் மீதும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு அன்றைய தினம் 2 பரிசோதனை வசதிகளுடன் கூடிய அதாவது மருத்துவ பரிசோதனை வசதியுடன் கூடிய 2 வைத்திய நிலையங்கள் தரத்துக்குரியவை எங்களால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது அங்கே இயங்குகின்ற கதிர்படம் பிடிக்கின்ற பிரிவு அதாவது எக்ஸ்ரே யூனிட் ஆனது அடிப்படையான அந்த கதிர்படம் எடுக்கின்ற அடிப்படையான தகுதிகளை கொண்ட அமைவிடத்திலோ அமைக்கப்பட்டிருக்கவில்லை. அதுக்குரிய அடிப்படை தேவைகளை அந்த கதிர்படம் எடுக்கும் எக்ஸ்ரே ரூம் அறையானது பூர்த்தி செய்திருக்கவில்லை. அத்தோடு மிக முக்கியமாக எங்கள் பரிசோதனையின் பொழுது அந்த கதிர்படம் எடுப்பதற்குரிய அனுமதி பத்திரம் அதாவது அணுசக்தி மீள் சக்தி அமைச்சிடம் இருந்து பெறப்பட வேண்டிய அனுமதி பத்திரமும் அங்கே காணப்படவில்லை. ஆகவே குறைபாடுடைய அந்த கதிர்படம் எடுக்கின்ற அறைகளின் உள்ளே கதிர்படங்களை தொடர்ச்சியாக எடுக்கும் பொழுது அதிலிருந்து கதிர்வீசல் வெளிப்புறமாக வருவதற்குரிய ஆபத்து அங்கே இருக்கிறது. அது அங்கே வேலை செய்பவர்களையும் பாதிக்கலாம், அயலில் உள்ளவர்களையும் பாதிக்கலாம். சரியான முறையில் பாதுகாப்பான முறையில் கதிர்வீச்சு வெளியில் செல்லாத வகைக்கு அந்த கதிர்வீச்சு படம் எடுக்கப்பட வேண்டிய அறைகள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதற்குரிய அடிப்படையான விஷயங்கள் அங்கே செய்துபட்டிருக்கவில்லை. அதை எங்களுடைய பயோமெடிக்கல் இன்ஜினியர் அதாவது உயிர் மருத்துவ பொறியியலாளர் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார், அறிக்கை மூலமாகவும் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆகவே பொதுமக்களுக்கு அங்கு வேலை செய்பவர்களுக்கு பாதிப்பை உட்படுத்தக்கூடிய அல்லது கதிர்வீசுகளை உருவாக்கக்கூடிய இவ்வாறான கதிர்பட எடுக்கின்ற அறைகள் தொழிற்படுவதற்கு அனுமதிக்க முடியாது. ஆகவே அவற்றுக்கும் நாங்கள் உத்தியோகபூர்வமாக திணைக்களத்தின் மூலம் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். உடனடியாக அதை நிறுத்தவும் சரியான முறையில் அதற்குரிய அடிப்படையான விடயங்களை பூர்த்தி செய்து அனுமதி பத்திரத்தை பெற்ற பின்பு நடத்துமாறும் கூறியிருக்கிறோம். ஆகவே பொதுமக்கள் இந்த விடயத்தில் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும். எப்படியாக இருந்தாலும் மருத்துவம் தொடர்பான விடயங்கள் மிகவும் முக்கியமானவை, சட்டத்துக்கு விரோதமானதாகவும் சரியான முறையில் சரியான தகுதி உடையவர்களாலும் இது வழங்கப்படாத விதத்தில் இதனுடைய பக்க விளைவுகள் மிக பாரதூரமாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுடைய திணைக்களத்தின் மூலமாக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் யாவுமே இவ்வாறான நல்ல நோக்கத்திற்காக செய்யப்படுகின்றன என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மக்கள் இது சம்பந்தமான விழிப்புணர்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். aadavanews.com இப்பொழுது Apple மற்றும் Android ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணிக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10ஆம் தேதி நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 மணிக்கு ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்சர் மோட்டார் சைக்கிள், 2ஆம் பரிசு
ஹோண்டா ஆக்டிவா ஐ ஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.